எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ராகம் வந்து கரஹரப்ரியா. இந்த 72 மேலக்கர்த்தா வரிசையில் 22 மேலக்கர்த்தாவாக விளங்குகிறது. மேலக்கர்த்தா ராகம் வேத சக்கரம் எனப்படும் 4வது சக்கரத்தில் 4வது ராகமாக இது வருகிறது. இப்போ ஆரோகணம் அவரோகணம் பார்க்கலாம். சரிகமா பதனிசா சாநித பமகரேசா சரிகமா பதனிசா சாநித பமகரேசா. இதில் வரும் ஸ்வரங்கள் ஷட்ஜம் சரி சதுர்சிரி திருஜபம் க இது சாதன காந்தரம் மா சுத்த மதிமம் ப த சதுர்சிரி தேவதம் இது கைசிக நிஷாதம். சம்பூர்ண ராகம் இது முதலில் ஹரப்ரியா என்று அழைக்கப்பட்டதாகவும் கடப்பையாதி திட்டத்திற்காக இது இதை வரிசை எண்ணை கண்டுபிடிப்பதற்காக கரஹரப்ரியா என்ற பெயரால் அழைக்கப்பட்டது என்பார்கள். இந்த 72 மேலக்கர்த்தாக்களிலேயே இந்த கரஹரப்ரியாவும் ஹரிக்காம்போதி இந்த ராகத்தில் ஜன்யமான ராகங்கள் மிகவும் 100க்கும் மேற்பட்ட ராகங்கள் இந்த 2 மேலக்கர்த்தாவிலும் ஜன்யமாயிருக்கிறது. கரஹரப்ரியாவில் மட்டும் ஒரு 120 ராகங்களுக்கு மேல் ஜன்யமாயிருக்கிறது. அதே போல் ஹரிக்காம்போதியிலும் 100 ராகங்களுக்கு மேல் ஜன்யமாயிருக்கிறது. அதிகமான ஜன்ய ராகங்களை உடைய மேலக்கர்த்த ராகம் இந்த 2. பிரத்யாகத கமகம் இந்த ராகத்திற்கு ரஞ்சகத்தை கொடுக்கும். இதற்கு நேர் பிரதிமதிம ராகம் ஹேமவதி. ஸ்ரீகாந்திமதி சங்கரயோவதி என்ற ஒரு கீர்த்தனை இருக்கிறது ஹேமவதியில். அது இந்த கரஹரப்ரியாவின் நேர் பிரதிமதிம ராகம். விஸ்தாரமான ஆலாபனைக்கு இடம் கொடுக்கும். எந்நேரமும் பாடலாம். பழமையான ராகம் 3 ஸ்தாயிகளிலும் பாடலாம். இந்துஸ்தான் சங்கீதத்தில் இது காஃபி தாட்டு என்று அழைக்கப்படுகிறது. மேல்நாட்டு சங்கீதத்திலும் இந்த ராகம் பாடப்படுகிறது. கருணாரசம் பொருந்தியது. இதில் நிறைய ராகங்கள் ஜன்னியம் என்று சொல்கிறேன் இல்லையா. உதாரணத்துக்கு ஆபோகி, ஆபேரி, முக்காரி, மத்தியமாவதி, ரீதி கவுல, மணிரங்கு, ஸ்ரீராகம், வரமு, ஸ்ரீரஞ்சனி, சுத்ததன்யாசி, ஹுசேனி, தர்பார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பிரபலமான ஜன்னி ராகங்கள் இருக்கிறது. இதில் உள்ள சில கீர்த்தனைகளை பார்க்கலாம். சக்க நீராஜ மார்கமூலும் பக்கல நிலபடி கொலிச்சே மூச்சட பாக தெல் பர ராமணி சமானம் எவரு கோரி சேபிம்பராகரே கோர்கலிடேர கோரி
சுந்தரே விடமோ சேயவேனோ விட நாடகவி. இந்த எல்லா கீர்த்தனைகளும் தியாகராஜ சுவாமிகள் இயற்றியது. தியாகராஜ சுவாமிகள் கோவூருக்கு சென்ற பொழுது அங்கிருக்கும் சுந்தரேசன் பேரில் 5 கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். அது வந்து கோவூர் பஞ்சரத்னம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒன்று தான் இந்த கோரி சேவையும் பெறாது. இந்த தாய் ராகத்தில் நூற்றுக்கணக்கான ஜனிராகங்கள் இருந்தாலும் கூட பெரிய ராகம் என்றால் கூட முத்துசாமி தீட்சிதரும் சியாம சாஸ்திரிகளும் இந்த ராகத்தில் கீர்த்தனைகள் செய்ததாக கேள்விப்படவில்லை. பாபநாசம் சிவன் நிறையா பாடியிருக்காரு. செந்தில் ஆண்டவன் திரு செந்தில் ஆண்டவன் சிவகுமரன் செந்தில் ஆண்டவன். இது ஒரு பாட்டு. பராமுகம் ஏனையா என்ற ஒரு பாடல். அப்பன் அவதரித்த கதாமிருதம் யோவகிலமுய விளைந்த போதம். ஐயப்பன் அவதரித்த கதாமிருதம். இந்த பாடல்கள் எல்லாம் பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றியது. பாபநாசம் சிவன் அவர்கள் குமாரத்தி ருக்மணி ரமணி அவர்கள் கூட பரிவாக வருவாயே பரமேஸ்வரி என்ற ஒரு பாடலில் ஏற்றியிருக்கிறார். ஒக்க பரி கோக பரி வையாரமு என்று அன்னமாச்சாரியார் கீர்த்தனை கொண்டு பாடுகிறார்கள். வேணுகான கிருஷ்ணன் வந்தான் ராதே ராதே வேங்குழலூதி அருள் செய்தான் ராதே ராதே வண்ண கண் வம்பு செய்தான் ராதே ராதே அவன் வடிவழகை என்ன சொல்வே ராதே ராதே. வேணுகான கிருஷ்ணன் வந்தான் ராதே ராதே வேங்குழலூதி அருள் செய்தான் ராதே ராதே என்ற ஒரு மெல்லிசை பாடல் இருக்கிறது. இதே கும்மி கோலாட்டம் எல்லாவற்றிற்கும் இதை உபயோகித்தால் நன்றாக இருக்கும் என்றால் திசன நடையில் அமைந்தது. தியாகராஜ சுவாமிகள் இந்த ராகத்தில் நிறைய கீர்த்தனைகளை ஏற்றி இந்த ராகத்தை பிரபலப்படுத்தினார் என்று கூறப்படுகிறது. இந்த சாம வேதத்தில் இந்த சாம கானம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சாம கானம் வந்து இந்த கரகரப்பிரியாவின் சுவரங்களை அடிப்படையாக கொண்டது என்பார்கள். இந்த திரைப்பட பாடல் கூட நிறைய போட்டியிருக்கிறார்கள். ஒரு 20 பாட்டுக்கு மேலே இருக்கு. அதிலும் அந்த ராகம் அப்படி கேட்ட உடனேயே தெரிகிற மாதிரி சில பாட்டுகள் எல்லாம். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் இந்த பாடல். மகாராஜன் உலகை ஆளலாம் மகாராஜன் உலகை ஆளலாம் இந்த மகாராணி அவளை ஆளுவான் மகாராஜன் உலகை ஆளலாம் இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. அப்புறம் அரியா பருவமடா இன்னொரு பாடல். இசையாய் தமிழாய் இருப்பவனி இன்னிசையாய் இசை தமிழாய் இருப்பவனி இது போன்ற பாடல்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொன்னேன். இப்பொழுது இந்த ராக சுரூபம் பார்க்கலாம். தன்ன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 னன்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 
சொரூபத்தை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு ராகத்தில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நமஸ்காரம்.